வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, 90 நாள் சேலஞ்சில் 39வது நாளுக்கான வீடியோ. பல சகோதரர்கள் மன உறுதியோடு கடந்து வந்துட்டு இருக்கீங்க. ஒரு சில சகோதரர்கள் வந்து, அண்ணா மறுபடியும் முதலிருந்து ஆரம்பிச்சிட்டேன், முடியல அப்படிங்கிறாங்க. அதாவதுங்க, லைஃப்பில் எவ்வளவோ முறை வந்து நம்மை அறியாது நம்முடைய ஆற்றல்களை பல்வேறு விதங்களில் விரயம் செஞ்சுட்டே இருந்திருக்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா உயிரணுக்களை சுய இன்பத்தினால மட்டும் இல்லை, நம்ம வந்து போதை பழக்கங்கள்னால பல்வேறு சூழல்களில் ஒரு இந்த மனித பிறவி 100% நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்திருந்தா, 100% இறைவனை பொருந்தும் ஆற்றல் இருந்தால் நமக்கு இந்த பிறவியை தேவையில்லையே. ஆகவே நாம் வந்து சில விஷயங்களில் நம்ம ஆற்றலை இழந்துடுறோம் அப்படின்னா அதுக்காக வருத்தப்பட வேண்டாம் ஆச்சுங்களா. விடா முயற்சி. எனக்கு தெரிஞ்சு நம்ம மினி பைட்ஸ் அப்படின்னு ஒரு சகோதரர் இருப்பாருங்க, நம்ம வீடியோ ஆரம்பித்து முதல் 1000 சப்ஸ்கிரைபர்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் போட்டுட்ருக்காரு. சேலஞ்சில் போடுவார், கவுண்டிங் போடுவார். இன்னைக்கு வரைக்கும் 10 நாள் அவர் தாண்டி நான் பார்த்ததில்லை ஆச்சுங்களா. கிட்டத்தட்ட 2 வருடமாக போராடி வரார். ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பலரும் வந்து பார்த்தீங்கன்னா 300 நாள் 500 நாள் எல்லாம் கடந்து வந்துடுறாங்க, அசால்ட்டாக கடந்து வந்துட்டுருக்காங்க. ஒரு சிலருக்கு அது முடியுது, ஒரு சிலருக்கு முடியலை. ஆனால் முடியல அப்படிங்கிறதுனால விட்டுறக்கூடாது ஆச்சுங்களா. இது நம்முடைய பாதை. ஒழுக்கமாக வாழணும் அப்படிங்கிறது, தேவையின்றி ஆற்றலை விரயம் செய்யாமல் வாழணும் அப்படிங்கிறது வந்து நம்மை வலிமைப்படுத்தக்கூடியது. அது நம் சமுதாயத்துக்கும் குடும்பத்துக்கும் மிக்க 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 நல்ல விஷயம் ஆச்சுங்களா. இந்த பிறந்து கொஞ்சமாச்சு வலிமையோடு வாழ்ந்தால் தானுங்க 5 புலன்கள் வழியாகவும் உயிரணுக்களை அபரிமிதமாக விரயம் செய்கிறோம். ஆனால் அதையெல்லாம் கூட நம்ம சமாளிக்க முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்போனா நம்ம சுய இன்பங்கிற இந்த கொடுமையிலேருந்து விடுபட்டு வரணும் ஆச்சுங்களா. அதாவது நம்மை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா நிச்சயமாக எல்லா விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ணலாம். நம்மை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உயிரணுக்களை விரயம் செய்யாமல் இருக்கிறதுல தான் முழு சுவிட்சமே இருக்குது ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். இன்றைக்கி வந்து இடைக்காடரின் 3 முத்தான பாடல்கள்ங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். எனக்கு அவர் எழுதுனதில் ரொம்ப பிடிச்ச பாடல்கள்லாம் இந்த 3 பாடல் ஒன்று. ஸோ இன்றைக்கி வந்து நேற்றைய தினம் நிறைய கேள்வி பதில்கள் பார்த்ததுனாலங்க இன்றைக்கி வந்து எல்லா கேள்விகளுக்கும் முடிஞ்ச அளவுக்கு மெயிலேயே ரிப்ளை பண்ணிட்டேன். குறைஞ்ச கேள்வி பதில், ஆனால் சித்தர் பாடல் முத்தான பாடல் பார்க்கலாம். வாழ்க வளமுடன். ஆடுமயிலே நடமாடுமயிலே எங்கள் ஆதி அணி சேடனை கண்டாடுமயிலே கூடு போகும் முன்னங்கதி கொல்லுமயிலே என்றும் குறையாமல் மோன நெறி கொல்லுமயிலே. முதல் பாடல் எவ்வளவு ஆழமான கருத்து பார்த்தீங்கன்னா, நான் வரிசையை படிச்சுட்டு சொல்கிறேன் உங்களுக்கு இன்னமும் புரியும். அவர் வந்து மயில் வந்து பார்த்தீங்கன்னா இறைவனின் வாகனமாக இருக்கிறது. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணமாக வச்சுட்டு ஆடு மயிலேன்னு சொல்கிறாரு. அதை நான் வரிசையாக படிக்கிறேன் பாருங்க. ஆடு மயிலே நடம் ஆடு மயிலே எங்கள் ஆதி அணி சேடனை கண்டு ஆடு மயிலே. யூஸ் பாருங்க, ஆதியை அணிந்த சேடன் யார்? ஆதியை எல்லாம் வல்ல இறை நம் தந்தையாரின், நாம் வந்து நம்முடைய நமக்கு தெரிந்த முன்னேற்பாடுகள்லேருந்து வருவோம். அப்போ எளிமையாக புரியும், நம் தந்தையாரின் பல 100,000,000,000 உயிரணுக்களில் ஒற்றை உயிரணு தாயின் கருவில் அணிந்து நம்ம வந்திருக்கோம் கரெக்டுங்களா. அப்போது அந்த ஒற்றை உயிரணுவின் இந்த அந்த உயிர், இப்போ நம்ம இந்த உடலில் புகுந்து நம்ம இயங்கிட்டு இருக்கோம். இந்த உயிரின் ஆழத்தில் செல்லும்போது ஆன்மாவாகவும், அதன் ஆழத்தில் செல்லும்போது பரமாத்மாவாகவும், அந்த இறைவனே உயிரின் ஆழத்தில் செல்ல செல்ல இறைவனே இருக்கிறான் அப்படிங்கிறதும் பல்வேறு யோகிகளும் ஒத்துக்கிட்டு தான், அகம் பிரம்மாஸ்மின்னு பலரும் சொல்கிறது. ஆனால் சித்தர் எவ்வளோ அழகாக சொல்கிறத பாருங்க. ஆடுமயிலே நடம் ஆடுமயிலே எங்கள் ஆதியை அணிந்த சேடனை கண்டு ஆடுமயிலே. அந்த அப்போ நம் உயிரை தான் சொல்றாரு அவரு. ஆதியை எல்லாம் வல்ல இறைவனையே தனக்குள்ளாக அணிந்திருக்கின்ற நம் உயிரை கண்டு உணர்ந்து ஆடுமயிலே ஆச்சுங்களா. அப்புறம் கூடு போகும் முன்னங்கதி கொல்லும் மயிலே. இந்த கூடு அழிவதற்கு முன்னாலேயாச்சும் இந்த அறிவு வந்து கொஞ்சம் தெளிவாகும் மயிலே அப்படிங்கிறாரு. அடுத்தது என்றும் குறையாமல் மோன நெறி கொல்லுமயிலே. அப்போது எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா மனதை அலைபாய விட்டு கொண்டு மனதின் பின்னாலேயே ஓடிட்டு, உணர்வுகளின் பின்னாலேயே ஓடிட்டு, இப்படி ஓடிட்டே இருக்கும். இது எங்கே போய் முடியுது தெரியுங்களா? நம் உயிரணுக்கள் தன்னைத்தானே சுழல்வதால் ஏற்படும் காந்தம் தான் மனமாகவும் உணர்வுகளாகவும் அதை நோக்கி நம்ம ஓடுறோம் இல்லைங்களா. அப்போது அந்த ஓட்டத்தை நிறுத்தி நமக்குள்ளாகவே நிலை நிறுத்தி மௌனத்தில் பூரண மௌன நிலையில் இருக்கணும் அப்படின்ட்டு அழகாக சொல்கிறாரு. நான் இந்த வரிகளை மறுபடி படிக்கிற ஆழமாக புரியும்.
ஆடுமயிலே நடமாடுமயிலே எங்கள் ஆதியணி சேடனை கண்ட ஆடுமயிலே கூடு போகும் உண்ணங்கதி கொள்ளுமயிலே என்றும் குறையாமல் மோன நெறி கொள்ளுமயிலே. வாழ்க வளமுடன். எவ்வளோ அழகு பாருங்க, எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு. அடுத்த பாடல் இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆகவே சகோதரர்களை பார்க்கலாம். இல்லறமே அல்லலாம் என்று ஆடுமயிலே பக்தி இல்லாதவர்க்கு முக்தி சித்தி இல்லை மயிலே நல்லறமே துறவரம் காணுமயிலே சுத்த நாதாந்த வெட்டவெளி நாடுமயிலே. வாழ்க வளமுடன். இது நான் ஒருவரியா படிக்கிறேங்க. இல்லறமே அல்லல் என்று ஆடுமயிலே. இல்லறம் என்பது சந்தோஷம் அப்படின்னு சொல்றவங்க ஆச்சுங்களா, ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் அப்படிங்கிற அதன் உள்ளார்ந்த அர்த்தத்தை புரியாதவர்கள். இல்லறம் அப்படின்னு போகும்போது அல்லல் தான், ஆனால் அது நம்ம அடுத்தடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கான ஒரு ஒழுக்கமான பாதைக்கு இட்டு செல்றதுனால, அது ஒரு ஒழுக்க சமுதாய கட்டமைப்பை உருவாக்குறதுனால அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெருசாக குறை சொல்கிறது இல்லை. ஆனால் சித்தர்கள் சொல்லுவாங்க, சித்தர்கள் வெளிப்படையாக பேசுவாங்க. ஆகவே சித்தர்கள் சொல்கிறத நம்ம அப்படியே சொல்லுவோம். இல்லறமே அல்லலாம் என்று ஆடுமயிலே பக்தி இல்லாதவர்க்கு முக்தி சித்தி இல்லை மயிலே. ஆச்சுங்களா, பக்தி அப்படிங்கிறதுங்க இறைவன் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறது உணர்ந்தாதான் நமக்கு மேலே இருக்கிற அந்த சக்தியை, நமக்குள்ளாகவே அந்த சக்தியும் இருக்கிறதுங்கிறத உணர்ந்து ஒரு பாசிட்டிவான வழியில் போக முடியும். நம்ம நாத்திகம் பேசல ஆடு மாடு மாதிரி ஆச்சுங்களா, அதுக்கு கோவில்னு தெரியுமா, செக்குன்னு தெரியுமா, சிவலிங்கம்னு தெரியுமா, அது என்ன வேணாலும் பண்ண. ஆனால் மனுஷனுக்கு வந்து நமக்கு மீறிய ஒரு சக்தி இருக்குது, நம்மையும் மீறி தான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு அந்த சக்திக்கு ஒரு மரியாதை கொடுக்குறோம். அதுதான் பக்தி இல்லாதவர்க்கு முக்தி சித்தி இல்லை மயிலே. அடுத்தது நல்லறமே துறவரம் காணுமயிலே. உண்மையான நல்ல அறம் என்பது அது துறவரத்தில் இருக்குது, அதை கண்டுகொள் மயிலே. துறவரம் அப்படின்னா என்ன, எல்லாரும் காவி உடுத்திக்கிட்டு குடும்பம் வேண்டாம் அப்படின்னு அப்படி விட்டுட்டு போகிறது துறவரம் அப்படி இல்லை. மனதளவில் துறவரம் எடுத்துக்கலாம், வாழ்க்கை துணை இருக்கலாம் ஆச்சுங்களா. எனக்கு வாழ்க்கை துணை இருக்குது, எனக்கு குழந்தைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது ஆனால் இல்லை ஆச்சுங்களா. எல்லாமே இருக்குது ஆனால் பற்று இல்லை, புரிஞ்சுதுங்களா. எல்லாமே இருக்கட்டும் ஆனாலும் மனதளவில் நாம் இறைவனை நோக்கிய சிந்தனையில் நம்மை மேம்படுத்தி கொள்ளும் சுய ஒழுக்கத்தில் வாழ்கிறோம் ஆச்சுங்களா. அப்போ நல்ல அறம் என்பது மனத்துறவு கொள்வதே, மனதளவிலாயினும் துறவரத்தில் வாழ்வதே நல்லறம் என்று காணும் மயிலே. சுத்த நாதாந்த வெட்டவெளி நாடு மயிலே. சுத்த நாதாந்த வெட்டமெல்லி நாடு மயிலேன்னு நாதம்னா நம்முடைய சகசிரார தலத்தில் உண்டு. அப்போ நம்முடைய உயிரணுக்களை மேல்நிலையில் எடுத்துட்டு வந்து இந்த நாதாந்தத்தில் நம் உயிரணுக்களை ஏற்றி விந்துஜய பயிற்சியால் அவ்வாறு ஏற்றப்படும் அந்த நாதாந்தத்தை மோன நிலையில் இருந்து இறைவனை நின்னும் போது அங்கு எண்ணமற்ற ஆழ்நிலைக்குள்ள நம்ம போயிடுவோம். அந்த ஆழ்நிலைக்குள்ள நிலச்சிறு மயிலே அப்படிங்கிறாரு. சரி, நான் இந்த பாட்டை மறுபடியும் படிச்சுட்டு வரேன், ஆழமா புரியும். இல்லறமே அல்லல் என்று ஆடு மயிலே பக்தி இல்லாதவர்க்கு முக்தி சித்தி இல்லை மயிலே நல்லறமே துறவரம் காணும் மயிலே சுத்த நாதாந்த வெட்டவெளி நாடு மயிலே. வாழ்க வளமுடன். அடுத்தது இது போல இன்னும் ஒரே ஒரு பாடல் வேகமா பார்த்துடலாம்ங்க. கல் தூணை கற்றூனை போல் மனதை காட்டுமயிலே வரும் காலனையும் துரத்தி ஓட்டுமயிலே பற்றூடுருவவே பாயுமயிலே பற்று ஊடுருவவே பாயுமயிலே அகப்பற்று சற்றும் இல்லாமல் பண்ணுமயிலே. வாழ்க வளமுடன். எவ்வளோ அழகுங்க, நான் இது மறுபடியும் வரி வரியாக படிச்சுட்டு வரேன். கல் தூணை போல் மனதை காட்டுமயிலே, கட்டுமயிலேன்னு சொல்லலாம். அதாவது மனதை வந்துங்க ஒரு கல் சிலை போல அசையாது, கல் தூணை போல மனதை கட்டுமையிலே காட்டுமையிலே அப்படின்னா என்னங்க, சுத்த நிலையில மோன நிலையில அமைதி நிலையில இறை நிலையில ஆச்சுங்களா. எல்லாம் உள்ள இறை நிலையில நம் உயிரினுள்ளாக இருக்கும் ஆன்மாவோடு கல் தூணை போல நிலைச்சு கட்டுமையிலே வரும் காலனையும் துரத்தி ஓட்டுமையிலே ஆச்சுங்களா. காலனை துரத்தி ஓட்டணும் அப்படின்னா நாம் வந்து பிறப்பை உருவாக்காமல் இருக்கணும். பிறப்பை எப்போ உருவாக்காமல் விடுறோமோ அப்போ இறப்பு காலம் நம்மை விட்டு ஓடுவான். பிறப்பை எப்போ உருவாக்குவோன்னா நமக்குள்ளாக இருக்கும் உயிரணுக்களை நாம் விரயம் செய்யும் போது பிறப்பை உருவாக்குறோம். நாம் காந்தங்களை ஆற்றல்களை வெளியேற்றிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, ஐம்புலன்களை கண்ட்ரோல் பண்ணாமல் விரயம் செஞ்சுட்டே இருக்கிறோம் இல்லைங்களா.
அண்ணா கேம்ஸ் பார்ட்டேக்கர் எப்படி கண்ட்ரோல் இந்த மாதிரி ஆற்றல் ஏதோ ஒரு விதத்தில் விரயம் செஞ்சுட்டே இருக்கிறோம் இல்லைங்களா. இது போல ஆற்றலை விரயம் செய்யும் போது காலனை கூப்பிட்டுக்கிறோம். அப்போ காலனையும் துரத்தி ஓட்டும் மயிலே பற்று ஊடுருவவே பாயும் மயிலே ஆச்சுங்களா. பற்று ஊடுருவறக்கு தான் பார்க்கும். பற்று என்ன பண்ணும், நம்ம ஆற்றலை விரயம் செய்யறக்கே பார்க்கும் ஆச்சுங்களா. பற்று என்ன பண்ணும், நம்ம ஒரு விஷயத்து மேலே நான் எனது என்னோடது எனக்கு அது வேணும் இது வேணும் அது ஐயோ அது இல்லாமல் இருக்கவே முடியாது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்து மேலே நம்ம பற்று வச்சுட்டு அந்த பற்று நோக்கி வாழ்க்கையில் ஓடிட்டே இருக்கும்போது அந்த பற்று நம்ம ஆற்றலை விரயம் செய்யறதுக்கு காரணமாக மாறும் ஆச்சுங்களா. ஒரு மனசை தூங்கும்போது தலைகாணி போகுது, ஆனால் 24 hours தலைகாணியில் கட்டிட்டு சுற்றுவாங்களா, சுத்த மாட்டாங்க. ஆனால் மனசும் சுற்றுவான் ஆச்சுங்களா, மனதின் மூலமாக அந்த பற்று இது என்னுடைய தலகாணி இது என்னுடையது இது என்னுடையது நான் எனது எனது என்றது என்றது என்றது. ஒரு குழந்தை பிறந்தா கூட அந்த குழந்தையை சுதந்திரமா வாழ விடுறது இல்லை, அது என்ற குழந்தை என்னோடது எங்கம்மா எங்கப்பா இந்த இந்த பற்று இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்முடைய ஆற்றலை வெளிநோக்கி ஊடுருவி வெளியில் இழுத்துட்டு போகும். அதுதான் சொல்றாருங்க, பற்று ஊடுருவவே பாயும் மயிலே ஆக பற்று சற்றும் இல்லாமல் பண்ணு மயிலே ஆச்சுங்களா. மனதளவிலான பற்று இன்றி போகும்போது அப்போ என்னாகுங்க, நமக்கு மனம் தூய்மை அடையும். மனசு தூய்மையாக இருக்கும்போது ஒரு விஷயத்த தூய்மை நம்ம எப்படிங்க சொல்லுவோம், மனசு தூய்மையான மனிதன் அப்படின்னா யாரு, சரி சுத்தமான மனிதன் அப்படின்னா யாரு சொல்லுங்க, சுத்தமான மனிதனை யாரு அப்படின்னா, ஒரு சிறு உதாரணம் சொல்கிறேன். இப்போ எங்கிட்ட இது இருக்கு, இதில் இருக்கிற தண்ணியை நான் பூரா கீழே கொட்டிட்டேன்னு வைங்க, தண்ணி பூரா கொட்டிட்டேன், இதில் இருக்கிற பொருள்களை நான் கொட்டிட்டேன். அப்போது ஒரு ஒரு தமிழ் மொழி பழக்கத்தில் சொல்லுவாங்க, பாட்டில் சுத்தம் ஆச்சுங்களா, ஏன்னா காலியாக இருக்குது, இதுக்குள்ளே ஒன்றும் இல்லைன்னா இது காலியாக இருக்குது இது சுத்தம் அப்படிங்கிற. அது மாதிரி மனசு சுத்தமாகும் எப்போ, பற்று இல்லாமல் விடும்போது, பற்று சற்றுமின்றி பண்ணு மயிலே அப்படிங்கிறார் வாழ்க வளமுடன். சரி இப்போ நான் இந்த பாடலை மறுபடியும் படிச்சுட்டு வரேங்க. கல் தூணை போல மனதை கட்டு மயிலே காட்டு மயிலே வரும் காலனையும் துரத்தி ஓட்டு மயிலே பற்று ஊடுருவவே பாயும் மயிலே ஆக பற்று சற்றும் இல்லாமல் பண்ணு மயிலே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருமையா இருக்கு இல்லைங்களா இடைக்காடல் பாடல். எல்லா சித்தர் பாடல்களுமே பிரம்மச்சரியத்தை தானுங்க சொல்லுது, ஒழுக்கமா வாழணும்னு தானுங்க சொல்லுது. நம்ம முன்னோர்கள் நமக்கு நல்லதுதான் சொல்லியிருக்காங்க. நம்ம சித்தர்களை விட உயர்ந்த ஒரு அறிவியலாளர் ஒரு ஒரு விஞ்ஞானி உலகத்தில் கிடையாது. அது போன்ற விஞ்ஞானி சித்தர்களை போல விஞ்ஞானிகள் உலகத்தில் எங்கும் கிடையாது ஆச்சுங்களா. இன்னும் 1000 வருஷம் கழிச்சு இதெல்லாம் எடுத்து பார்த்தாலும் இந்த சத்தியம் தான், சிவம் நமக்குள்ளதான், அவன் இங்கே தான், எங்கே இல்லை ஆச்சுங்களா. ஆனால் எங்கேயும் இருக்கிறவன் தான் அவனாகவும் இருக்கிறான், அதுதான் உண்மை ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். சரி இப்போ வந்து கேள்வி பதில் கொஞ்சம் இருக்குது, நிறைய கேள்வி பதில் இல்லைங்க, ஒரு 2-3 கேள்வி பதில் இருக்குது, வேகமாக பார்த்துடலாம். ஹவு டு ஃபோக்கஸ் ஆன் மை ஒர்க் வித் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஐ மீன் ஹவு டு புட் கான்சன்ட்ரேஷன் ஆன் மை ஒர்க். அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் 100% ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக செஞ்சீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் நீங்கள் வெற்றி அடைவீங்க, அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது இயல்பாக வரும். அது எப்படி வரும் அப்படின்னா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சிருந்தீங்களா, ஆக பற்று சற்றும் இல்லாமல் பண்ணு மயிலே அப்படின்னு அந்த செய்யும் செயலின் விளைவுகளின் மீது பெரிய பற்று வச்சக்கூடாது ஆச்சுங்களா. பெரிய பற்று இல்லாமல் செயல்படணும். இப்போது நாங்கள் வீடியோ போடுறோம், டெய்லி வந்து 1.5 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு வீடியோ போட்டே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு இளைஞர்களை போய் சேருது. இதே ஒரு காமெடியாகவோ ஒரு சில விஷயங்கள் ஒரு ஜாலியாக பெண்களை காட்டியோ போடுற விஷயங்கள் லட்சக்கணக்கில் வீட்ஸ் போகுது, எல்லாம் பார்க்குறாங்க பண்ணுறாங்க. ஆனால் நாம் வந்து எந்த பற்றும் மெச்சுக்கிறது இல்லை, போடணுங்கிறதுனால போடுறோம் ஆச்சுங்களா. அப்போது அந்த 100% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து வர ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஆனால் நம்ம செய்கிற வேலையில் அதை வந்து 100% டெடிக்கேஷனோடு செய்யணும். அதுக்கு மன சுத்தம் ரொம்ப முக்கியம், மனசு சுத்தமாக இருக்கணும். மனசில் எந்த தேவையற்ற எண்ணங்களும் இல்லாமல் வேறு எண்ணங்கள் எது வந்தாலும் அந்த வேலையிலேயே லயிப்பதான எண்ணங்களாக வச்சுட்டு நம்ம செயல்படும் போது வேலையில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனால் அதில் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி விஷயங்கள் என்னென்னு நமக்கே தெரியும். ஒரு வேலை செய்யும்போது அதில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா ஒரு வேலை நமக்கு அதில் முழு எப்படி சொல்லாங்க, நம்ம உடல் தகுதி இல்லாமல் இருக்கலாம், இல்லை உணவு சரியாக சாப்பிடாமல் இருக்கலாம். இப்போ அதுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வர்றதுக்கான காரணங்கள் என்னென்னு முதலே ஆராய்ச்சி பண்ணி அதிலிருந்தெல்லாம் முதல்ல விடுபடணும் ஆச்சுங்களா. முதல்ல மெடிடேஷன் பண்ணுங்கள், மனசை சுத்தம் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுடைய டார்கெட் உங்களுடைய வேலை இதுன்னா அதில் 100% கான்சன்ட்ரேஷன் அந்த வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஆச்சுங்களா. அது எப்படி சொல்லலான்னா, நான் இதை பற்றி ஏற்கனவே சொன்னது தானுங்க நிறைய தடவை. நான் சின்ன வயசுல ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு நிறுவனத்தில் சூப்பர்வைசராக இருந்தேன்.
திருப்பூரில். அப்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அவங்கள நினைவு இருக்குது. அவங்க வந்து திருமணமான ஒரு பெண். ஏன் நான் அவங்களை அது நினைவில் இருக்குது அப்படின்னா அவங்களும் ஒன் ஆஃப் தி குரு ஃபார் மீ ஆச்சுங்களா. அதனால் ஏன்னா ஒரு வேலை செய்வாங்க, அந்த வேலையிலேயே அவங்க கவனம் இருக்கும். இங்கே இருக்கிற பீஸ் எடுத்து இங்கே வைப்பாங்க. அவங்ககிட்ட நான் பேசினது கூட சரியாக பேசியிருக்க மாட்டேன். ஆனால் பார்த்து அவங்க செய்கிற வேலை, அங்கே 50 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரே ஒரு பெண் அந்த வேலையை அவ்வளோ திருத்தமாக அவங்க மனதும் இந்த கையில் ஒரு பொருளை தொட்டு எடுத்து வைக்கும்போது அவங்க மனம் முழுக்க அங்கேயே இருக்கிறது நல்லா தெரியும். அவங்க வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்புறம் எதிர்காலத்தில் அதுக்கப்புறம் பேசும்போது அவங்க சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை செய்யும்போது முழு டெடிக்கேட்டடாக அது செஞ்சாலே அது தியானம். அது வேலையே தவமாக மாறும், வேலையே தியானமாக மாறும். ஆழ்ந்து அதுலேயே செய்யும்போது மனசு இயங்காமல் ஒரு வேலை செய்கிறோன்னு வைங்க, அப்போ அது இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா அது 100% டெடிக்கேஷன் வந்துடும். அது பழக்கத்தினால வரும் ஒரு சிலருக்கு. இப்போ நான் வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வாட்சில் வந்து டைம் ஓடிட்டுருக்கோம், அந்த டைம் ஸ்டாப் ஆகிற வரைக்கும் மனசில் எதையும் நினைக்கிறது இல்லை அப்படின்ட்டு, அதாவது 3 நிமிடங்கள் எந்த எண்ணமும் இல்லாமல் இந்த வேலையை செய்வது அப்படின்ட்டு, அதெல்லாம் 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ட்ரைனிங் எடுக்கிறதுங்க. அப்போது ஓகே, இந்த பெரிய முள்ளு சுற்றி ஒரு முறை வர வரைக்கும் எந்த எண்ணமும் இல்லாமல் வேலை செய்வதுன்னு அப்படியே முழுசாக கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்புறம் அது ஒரு ரவுண்ட் போயிடும். அப்போது இது மாதிரி நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வர்றது ஆச்சுங்களா. இது ஒரு டிக்ஸு. அடுத்தது இதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடித்த வேலையை நம்ம செய்கிறோம்னு வைங்களேன், நேரங்காலம் போகிறதே தெரியாது ஆச்சுங்களா. நம்ம ஒரு 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 இன்ட்ரெஸ்டாக ஒரு தொழில் செய்கிறோம், ஒரு வேலை செய்கிறோம். இது அதுக்கப்புறம் வந்ததுங்க. அந்த வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா நேரம் போகிறதே தெரியாமல் செஞ்சிட்ருப்போம். இப்போ வந்து ஒரு ஒரு இணையதளத்தை இப்போ துபாயில் இருக்கும்போது சொந்தமாக தொழில் பண்ணும்போது ஒரு இணையதளம் உருவாக்க வேண்டும் அப்படின்னா நான் வந்து வெளியில் போய் பெருசாக எல்லாருக்கிட்டையும் இல்லை, நானே உட்காந்து அதை லேர்ன் பண்ணி நானே உருவாக்குவா அப்படின்ட்டு உட்காந்து உருவாக்குறது. அப்போ அது உட்காரும்போது பார்த்தீங்கன்னா சர்வர் புக் பண்ணுறது, அதுக்கப்புறம் அது டொமைன் புக் பண்ணுறது, அதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்ட்டுங்க வெடிஞ்சிடும், வெடிஞ்சு போயிடும். அப்புறம் மறுநாள் காலையிலேருந்து மறுநாள் காலையில் வரைக்கும் அந்த அந்த கான்சன்ட்ரேஷனே போகாது, நம்ம விட்டு போகவே போகாது, அதை செஞ்சுட்டே இருப்போம். அந்த வேலையை முடிக்கும் அந்த ஆர்வம், அந்த உண்மையிலேயே அந்த ஆர்வத்தை உருவாக்கி கொள்கிறோம் அப்படின்னு வைங்களே. ஒரு விஷயம் செய்யணுங்கிற அந்த ஆர்வம் இருந்தாலும் அந்த 100% கான்சன்ட்ரேஷன் கொண்டு வர முடியும். அப்புறம் முத்திரை பதித்தல். முத்திரை பதித்தல் ஆரம்ப கட்டத்தில் உதவியாக இருக்குங்க. நமக்கு வந்து மனசு அலைபாஞ்சிட்டே இருக்குன்னு வைங்களேன், முதல் மனசை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். முதல் சூன்ய நிலை மௌன நிலைக்கு போகிறக்கு முன்னாடி மனசை வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு முத்திரை பதித்தல் ஆழமாக உதவுங்க. வாழ்க வளமுடன் சகோதரன். சில சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறேன், தொடர்ந்து பயணிங்க, உங்கள் பயிற்சி உங்களை வலிமைப்படுத்தும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது கிருஷ்ணராஜ் சகோதரர் கேட்டிருக்காரு, ஹாய் அண்ணா, வாழ்க வளமுடன். என்னதான் வீடியோ பார்த்தாலும் தூக்கத்தில் நாளும் விந்து சக்தியை வீணாக்குற அளவுக்கு அடிக்ஷன் ஆகிட்டேன்னா, அதனால் எத்தனை தடவை தான் நானும் ஃபெயில் ஆகிட்டேன், என்னால் பிரம்மச்சாரி ஆகவே முடியாதாண்ணா. இப்போ நைட் 1 மணி ஆயிடுச்சு, பட் இப்போ கூட வித்து சக்தியை வீணாக்கிட்டு தூக்கம் கழிஞ்சு திங்க் பண்ணிக்கிட்டு இருந்து உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கேன். எவ்வளவு போராடணும் அண்ணா பிரம்மச்சரிய லைஃப்பில், எப்படி அண்ணா நீங்கள் இந்த காம லைஃப்பை ஓவர் கம் பண்ணீங்க, எவ்வளோ ட்ரை பண்ணியும் என்னால் முடியலண்ணா, அர்ஜஸ்டை என்ன கில் பண்ணுது, ஆல்வேஸ் இதே தாட்ஸாக இருக்குது, இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக டெத் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கேண்ணா, 6 மாதமாக போராடிக்கிட்டு இருக்கேன், 20 தான் ஆகுது, ஃபேமிலி லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் அதுக்குள்ளே விழுந்துடுவேணோன்னு பயமாக இருக்கேண்ணா, எது எடுத்தேன் பல பிறவி பிறருக்கு உழைத்தே ஏழையானேன் என்றது போல இருக்கேன்னா, ஃபேமிலி லைஃப்பில் சீரழிய எனக்கு விருப்பம் இல்லைன்னா, பட் காம எண்ணங்களோடு இப்படியே போனால் என்னால் நிச்சயமாக ஃபேமிலி லைஃப்பில் போயிடுவேனேன்னு பயமாக இருக்குது, எனக்கு நல்ல அட்வைஸ் கைட் சொல்லுங்கன்னா, ப்ளீஸ் பார்க்குற எல்லா கேர்ள்ஸையும் காம எண்ணத்தோடு பார்க்குற அளவு மிருகவெறி எனக்குள்ளே இப்போது இருக்கேன்னா, பட் இந்த நிலைமையில் இருந்து வெளியே வரணும், ஆல்வேஸ் என்னுடைய அப்பன் பரம்பொருளை நினச்சிட்டே இருக்கணும், கேர்ள்ஸ் எல்லாம் என்னுடைய அம்மாவாக உணரணும், ஆல்வேஸ் அமைதி நிலையில் இருக்கணும், ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கணும், எங்கள் எண்ணங்களை எப்பவும் பாசிட்டிவாக வச்சுருக்கணும், உங்கள் ப்ராக்டிஸை எடுத்திருக்கேன், பட் 15 டேஸ் ஆஃப்டர் விந்துஜெயம் பயிற்சி பண்ணலாம்னு இருப்பேன், 14வது நாளில் போயிடும், 48 நாளுக்கும் எனக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கேன்னா ப்ளீஸ் சொல்லுங்கண்ணா, வாழ்க வளமுடன். ஆக்சுவலாக வந்து சகோதரர் போட்ட அதே கமெண்ட்ஸுக்கு கீழே இன்னொரு சகோதரர் வந்து அதுக்கான சொல்யூஷன் மாதிரி போட்டிருக்காரு. ஸோ நான் அதை ஒருக்க படிச்சுட்டு நம்ம விளக்கத்துக்கு போயிடலாம். தம்பி, ஒரு முருக பக்தர் தினமும் முருக பாடல் பாடுவதால் பக்கத்து வீட்டுக்காரர் அந்த சத்தம் கேட்காமல் இருக்க ஒரு விலை மாதுவை
அனுப்பி பாடாமல் இருக்க ஏற்பாடு செய்தார். ஆனால் அந்த முருகபக்தர் ஒழுக்கத்துடன் இருந்தார். விலைமாது அந்த முருகபக்தரை நீ அற்றவனா என்று கேட்டார். அதற்கு அந்த முருகபக்தர், நான் உன்னையும் அந்த முருகப்பெருமான் பிள்ளை என்றுதான் நினைக்கிறேன், அதனால் நீயும் என் சகோதரி மாதிரி, உன்னை எப்படி நான் தவறாக நினைப்பேன் என்றார். பின்னர் அந்த விலை மாதவும் தன் தவறை உணர்ந்து முருக தவம் இருந்து மோட்சம் அடைந்தார் என்று கூறுவர். அதனால் எல்லா பெண்களையும் உன் அம்மா அக்கா தங்கையாக நினை. வாழ்க வளமுடன் மிக அருமை சகோதரன். அதாவது நீங்க கிருஷ்ணராஜ் சகோதரர் நினைக்கிறீங்க, கீழே வீடியோ கீழே தான் கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. சகோதரரே, பிரம்மச்சரிய பயணத்தில் ஆரம்ப கட்டத்தில் இந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, அது நானும் ஃபேஸ் பண்ணி ரொம்ப 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 பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, நைட்டு ஒரு மணிக்கு வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த காலங்கள் நானும் கடந்தது தான், இந்த காலங்கள் இருந்தது உண்டு. அப்போது லைஃபே வெறுத்துரும், என்னடா பொழப்புது, ஏன் இப்படி, அப்படிதான் இருக்கும். ஆனால் வாட்டர் ஃபாஸ்டிங் நான் எடுத்துட்டேங்க, ரெண்டு நாள் ஒரு நாள் அப்படி எடுத்துக்கிறதும். அடுத்தது கவனத்தை இதுலேயே நிலைநிறுத்தாமல் நீங்களே போட்டிருக்கீங்க, மனசு அமைதியை வச்சுக்கணும், அப்படி வச்சுக்கணும், இப்படி வச்சுக்கணும், அந்த மாதிரி ஆகணும், வாழ்க்கைங்கிறது ஒரு மாயை, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச காரணத்தினால இவ்வளோ வெளிப்படையாக நீங்கள் கமெண்ட்ஸ் போடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே, நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சே இருக்கு, ஆனால் நான் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க. இது என்ன விஷயம்னா, உங்களுக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்கிறது இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போது பிரம்மச்சரிய பயணத்தில் ஆரம்ப கட்டத்தில் முதல் 48 நாள் அப்படிங்கிறது ஒரு சறுக்கு மரம் ஏறுற மாதிரி தான். அது எப்படி சொல்லுவாங்கன்னா, வழுக்கு மரம் ஏறுற மாதிரி. அது வந்து ஆரம்ப கட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஏறுற வரைக்கும் அந்த பேலன்ஸ் பண்ணி வர்றது கஷ்டமாக இருக்கும். ஆனால் 48 நாள் கடந்ததுக்கப்புறம் அந்த கிளாம்பு அந்த மாதிரி ஆயிரும், அது மேலே ஏறி நின்றுக்கலாம், அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ட்ரை பண்ணலாம். இப்போது ஆரம்ப கட்ட ஸ்டேஜில் தான் இந்த ஸ்ட்ரகிள்ஸ் வரும்னு தான் நம்ம பயிற்சி முறைகள்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தியானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கும் எண்ணங்களை வந்து இதுக்குள்ளே சிக்காமல் தவிர்க்கிறதுக்கும் முயற்சி பண்ணணும். இப்போது நீங்கள் வந்து 20 வயது ஆயிருக்கு, உணவு முறை கண்ட்ரோல் பண்ணுறதன் மூலமாக தான் இதில் வெளிவர முடியும் ஒன்று. அடுத்தது நம்ம வந்து வாழ்க்கையில் லைஃப் ஸ்கெடியூல் போட்டுக்கணும், அதை நம்ம முதல் ஃபாலோ பண்ணணும், முதல் நம்மளை நம்ம மதிக்கணும். எனக்கு நான் முக்கியம், நானே என்னை மதிக்கலை, நானே என்னை கேர் பண்ணிக்கல அப்படின்னா இந்த உலகத்தில் அடுத்தவங்க வந்து நம்மளை கேர் பண்ணுவாங்க, ஃபேமிலி லைஃப்குள்ளே போகலான்னு தோணும். ஏன்னா அந்த முதல் ஒரு 10 நாளுக்குள்ளே இருக்கிற பெரும்பாலானோருக்கு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போயிருப்பா அப்படின்னு சொல்லிவிடல். ஏன்னா உயிரணுக்கள் விரயம் ஆகுது இல்லைங்களா, அப்போது வேஸ்ட்டாக விரயம் செய்கிற சமயத்தில் நம்ம உடல் நமக்குள்ளே சொல்லும், நீ வந்து உனக்குள்ளாக இருக்கும் வாழையோடு, உனக்குள்ளாக இருக்கும் சக்தியோடு ஆற்றலை இணைச்சிக்க மாட்டேங்கிற, விரயம் செய்கிற, அப்படி வேஸ்ட்டாக விரயம் செய்கிறக்கு சக்தியின் உருவமாக இருக்கும் வெளியில் இருக்கும் பெண்கள் இருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்கோ, அப்படி போய் நீ விரயம் செஞ்சால் ஒரு உயிர் உருவாகும்ட்டு அந்த காதல் காம எண்ணங்களுக்குள்ளே போவோம். அது முதல் ஒரு 10 நாளைக்கு அதிகமாக இருக்குங்க, அந்த மாதிரி எண்ணங்கள் வரும், குடும்ப வாழ்க்கைக்கு விழுந்துருவணும்னு. ஆனால் அதுக்கான வயசு கூட இல்லையே உங்களுக்கு, அது 25 வயசுக்கு அப்புறம் தானே. ஆகவே அந்த எண்ணத்தையும் விட்டுருங்க. இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், முழுக்க முழுக்க உங்களை வந்து பிஸியாக வச்சுக்கோங்க. அப்புறம் லைஃப் ஸ்கெடியூல், இந்த டைம் தூங்கணும்னா இந்த டைம் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உணவு இரவு உணவெல்லாம் தவிர்த்துக்குங்க. 3 வேளை சாப்பிட்டா, ரெண்டு வேளை சாப்பிட்டா, ஒரு வேளை சாப்பிட்டுருந்தீங்கன்னா பரவாயில்ல, விட்டலாம். அப்புறம் இன்னொரு வேளைக்கு கொஞ்சம் பழங்கள் காய்கறிகள் சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இயற்கை உணவுகளை எடுத்துக்கோங்க. மொபைல் கேட்ஜெட்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுருங்க. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுதான் இருக்கேன். ஏன்னா கிருஷ்ணராஜ் கிருஷ் சகோதரர் கிட்டத்தட்ட 6 ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க, நான் கமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் அதனால மன உறுதியை மட்டும் விட்டுற வேண்டாம். விழுந்தா பரவாயில்ல, ஒரு குழந்தை விழுந்தா எந்திரிச்சு விழுந்து எந்திரிக்கும் போது அது நாளடைவில் வந்து விழாது. சின்ன சைக்கிள் ஆரம்பத்தில் பழகும் போது விழுந்து எந்திரிப்போம். ஆகவே விழுந்து எந்திரிக்கிறதே ஒரு தவறுன்னு நினைக்க வேண்டாம் ஆச்சுங்களா. மனசு விடாதீங்க, மன உறுதியோடு வாங்க. நீங்கள் கடந்து வந்த இந்த நிலைமையை, நீங்கள் மட்டுமில்லை, நான் உட்பட இந்த பூமியில் மனிதனாக பிறந்து வந்த, உடல் எடுத்து வந்த ஒருவரும் ஃபேஸ் பண்ணி தான் வராங்க. ஆனால் அந்த நிலையை கடந்து வருவதற்கு தான் நம்ம பயிற்சி முறைகள்லாம் வரிசையாக கொடுத்துருக்கோம். பயிற்சி முறைகள் 24 மணி நேரமும் செய்யலாம் ஆச்சுங்களா. ஆகவே வீடியோ பார்க்குறது ஊக்கம் தான் கொடுக்கும். அப்போது என்ன தான் நான் வீடியோவில் பலகாரங்கள் 1008 ஐட்டத்தை அடிக்க வச்சாலும் உங்கள் வயிறு நம்பாது, ஆனால் நீங்களாக எடுத்து சாப்பிட்டா தான் நம்பும். அது மாதிரி தான் நாம் சொல்கிறது தான் சொல்லிகிட்டு இருக்கோம், ஆனால் நீங்கள் உறுதி எடுக்கிறதுல தான் இருக்குது. பரவாயில்லை, அந்த ஆரம்ப கட்டத்தில் ஒரு புள்ளி வரும். பிரம்மச்சரிய பயணத்துலேருந்து தவறுறக்கு ஆரம்ப கட்டத்தில் ஒரு புள்ளி. அசால்ட்டாக திடீர்னு நம்ம எரியாமல் போய் ஏதோ ஒரு படங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஏதோ சாதாரணமாக பார்க்குற ஒரு படமாக இருக்கும், ஆனால் அது
கொண்டு கொஞ்சமாக மனசை லூஸ் பண்ணிடும், அப்புறம் கொஞ்சம் லூஸ் பண்ணி லூஸ் பண்ணி லூஸ் பண்ணி லாக்கில் போய் விழுந்துருவோம், அந்த மாதிரி ஒரு டைம் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து முத்திரை பதித்தலை முழுமையாக சொல்லாமல் இருக்கலாம். ஆச்சுங்களா, நான் முத்திரை பதித்தல் மிகவும் சக்தி வாய்ந்ததுங்க. இந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலாக சிக்கினவங்கலாம் அதன் மூலமாக தான் வெளியில் வந்திருக்காங்க. முதல் 48 நாள் நைட் ஃபால் பற்றி கவலைப்படாதீங்க, வெட்ரீம்ஸ் பற்றி கவலைப்படாதீங்க. அப்புறம் இந்த முத்திரை பதித்தலை தொடர்ந்து சொல்லிகிட்டு இருங்க. நான் வந்து சென்னையிலேருந்து டெல்லி போகிறதுக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த சமயத்தில் மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருந்தேன், இந்தியன் மார்க்கெட்டிங் ஹெட்டுன்ட்டு. சென்னை முதல் டெல்லி போவதற்கு எனக்கு கீழே வேலை செய்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகணும் அப்படிம்பாங்க. ஆனால் நான் எப்போது சாரி ஃப்ளைட்டில் போகணும் அப்படிம்பாங்க. எனக்கு வந்து நாம் ட்ரெயினில் போங்கன்னு சொல்லுவோம், ஆனால் அவங்க ஃப்ளைட்டில் தான் நான் போகணும் அப்படிம்பாங்க. ஆனால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணுவாங்க. ஆனால் நான் வாண்டடாக எனக்கு ட்ரெயின் தான் வேணும்னு சொல்லி நான் ட்ரெயினில் போனால் மற்றவங்களும் ட்ரெயினில் வருவாங்கன்னு ட்ரெயின் புக் பண்ணுவோம். அந்த ட்ரெயின் முக்கியமாக புக் பண்ணுறதுக்கு காரணம், அந்த ட்ரெயினில் போகும்போது ஏசி கம்பார்ட்மெண்ட்னா மேலே ஃப்ளோர் எடுத்துக்கிட்டால் 18 மணி நேரம் 22 மணி நேரம் அந்த மாதிரி நீண்ட நேரம் தனிமை வந்து நமக்கு கிடைக்கும். அந்த நீண்ட நேர தனிமையில் அந்த ட்ரெயினில் மேல் கோச்சில் நம்ம போகும்போது நம்முடைய பாரத தேசத்தில் எத்தனை யோகிகள் ரிஷிகள் முனிவர்கள்லாம் வாழ்ந்திருப்பாங்க. ஆகவே அது எல்லா இடத்தையும் போயிட்டு தானே இருக்குது. அப்போ அத்தனை தூரமும் 100,000 முறையாயினும் முத்திரை பதித்தல் சொல்லணும். யோசிச்சு பாருங்கள். அப்படி தான் இந்த மாதிரி இந்த ஒரு மணி இருக்கு இல்லைங்களா, 108 கவுண்டிங் இருக்குது, வேறு எந்த ஸ்பெஷல் இல்லை, 108 இருக்குது இல்லை. இது வந்து ஞாபகத்தில் வச்சுருக்கிறேன். இதை வந்து வச்சுட்டு 1, 2, 3, 4 பார்த்துக்கிட்டது 100,000 முறையாக சொல்லி முடிச்சிடணுன்ட்டு. அப்போது இந்த 22 மணி நேரம் பிஸியாக இருப்பேன் நான், எல்லாம் போர் அடிக்கும்பாங்க, ஆனால் எனக்கு 22 மணி நேரம் பத்தாது, ஐயோ சொல்லி முடிக்கணுமே அப்படிங்கிறது தான் இருக்குமே ஒழிய, அந்த மாதிரி நீண்ட நேரம் அந்த மனசுக்குள்ளே பதியம் போட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறுதி இயல்பாக வந்துடும். இங்கே டெல்லி போய் இறங்கினோடனே நம்ம பார்த்தா ஒரு மிகப்பெரிய மனிதர் போல் நமக்கு நம்மை சுற்றி மிகப்பெரிய காப்பே உருவாயும். ஆச்சுங்களா, இது வந்து ட்ரெயினில் போகணும் தான் சொல்லணுங்கிறது இல்லை, நம்ம வெட்டியாக இருக்கிற எல்லா நேரமும் சொல்லலாம், நம்ம மனதளவில் பிரபஞ்சம் அறிவுக்கும் விரிய முடியும். ஆச்சுங்களா, அதனால் நீங்கள் இருக்கிற இடத்துல முத்திரை பதித்தல் சொல்லலாம். மன உறுதியோடு வலிமையோடு வாங்க சகோதரரை, நீங்கள்லாம் 1000 நாட்களை கடக்கணும்னு நான் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன், நம்பிக்கை வச்சுருக்கிறேன். ஆச்சுங்களா, என்னுடைய நம்பிக்கை சேர்த்து நீங்கள் காப்பாற்றணும்னு இறைவன் நான் வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் வந்து கேட்டிருக்காரு கடைசி கேள்வி, வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் கொண்டு ஈர்க்க முடியுமா, அதை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கண்ணா. வாழ்க வளமுடன். அதாவதுங்க, இப்போ வந்து யூடியூப்பில் பலரும் வந்து வீடியோவில் சொல்கிறாங்க, அது பண்ணிடலாம், இது பண்ணிடலாம், விசுவலைசேஷனில் பண்ணி போடலாம், என்னென்னவோ பண்ணி போடலான்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி சொல்கிறவங்க ஏதாச்சும் பண்ணி கிழிச்சிருக்காங்களான்னு ஒன்றும் கிடையாது. ஆச்சுங்களா, அவங்க வந்து வீடியோவில் சொல்கிறாங்க அவ்வளோதான். எப்போ அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்குள்ளாக உள்ளார்ந்த ஆற்றல் எப்போ பெருக்குதோ அப்போ தான் பண்ணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து ஆர்மியில் போய் துப்பாக்கியை வச்சு பலரையும் சுடுற மாதிரியெல்லாம் கற்பனை பண்ணலாம். ஆனால் ஆற்றல் இல்லாமல் நம்ம கிட்ட இருக்கிறத வெறும் பொம்மை துப்பாக்கி. ஆச்சுங்களா, நிச்சயமாக துப்பாக்கியை வச்சு சுட்டால் பலரையும் சுடலாம், ஆனால் பொம்மை துப்பாக்கி வச்சு சுட்டா சுட முடியாது. அது மாதிரி நீரை வைத்து கொண்டும் பண்ணலாம், வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம், காற்றை பஞ்சபூதங்களை வைத்து கொண்டும் பண்ணலாம், பஞ்சபூதங்களை நமக்குள்ளாக வைத்து மனதில் நிலைநிறுத்தி எல்லா வகையான சித்துக்களும் சித்தர்கள் சொன்னது எல்லாம் சத்தியம் சாஸ்வதம் உண்மை. ஆனால் அது பண்ணுவதற்கு நம்ம கிட்ட ஒரிஜினல் துப்பாக்கி வேணும். அந்த ஒரிஜினல் துப்பாக்கிக்கு நம்மக்கிட்ட ஆற்றல் தான் முக்கியம். அந்த ஆற்றல் எப்போ வரும்னா பிரம்மச்சரிய நாட்கள் கடக்கணும். ஆச்சுங்களா, நாட்கள் கடக்கணும், நம்ம 10 நாள் கூட பிரம்மச்சரியத்தில் இருக்க முடியாது. ஆனால் நான் போய் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னா நீங்கள் பண்ணிடுவீங்க, ஏன்னா உங்கள் கையில் பொம்மை துப்பாக்கி இருக்கு, நீங்கள் சுடுவீங்க. ஆச்சுங்களா, அந்த துப்பாக்கி உண்மையில் சுட்டால் போகும் தான், ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது போகாது, ஏன்னா நம்மக்கிட்ட ஆற்றல் இல்லை. அதனால ஆற்றலை பெருக்கிக் கொள்வதற்கு பிரம்மச்சரியத்தில் வலிமையாக இருக்கணும். அது சார்ந்த வழிமுறைகளை எல்லாத்தையுமே தான் நம்ம பயிற்சிகளை கொடுத்துருக்குறோம். ஆகவே எல்லோரும் பயன்படுத்திக்கணும். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்றைக்கி வந்து சீக்கிரம் முடிச்சலன்னு பார்த்தா அப்போதும் 30 நிமிடத்துக்கிட்ட வந்துருச்சு. மீண்டும் நாளைய தினம் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.